மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்க எல்லாரையும் புத்தம் புதிய காலை நிகழ்ச்சிக்காக நலம் வாழ பகுதியில் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரம் பிரணயம பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஸ்திரிகா அப்படின்ற பிரணயம பயிற்சிகள்ல இருந்து சின்ன சின்ன பயிற்சிகள், அதுல நிறைய தொகுப்புகள் இருக்கு, பயிற்சிகள் இருக்கு. அதுல இருந்து சின்ன சின்ன எளிய பயிற்சிகளை உங்களுக்காக நாங்க இங்க கொண்டு வந்திருக்கோம். அதுல முதல் நிலை பயிற்சியா நம்ம பார்க்க போறது பலூன் பிரீதிங் அப்படின்ற பிரணயமா. என்னடா பலூன் பிரீதிங், அப்போ பலூன் உதை சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, பலூன் கிடையாது, ஆனால் உங்கள் வயிறையே பலூனாக நினச்சி நம்ம இன்னைக்கு இந்த பிரணயம பயிற்சியை பண்ண போகிறோம். அப்போ இந்த பிரணயம பயிற்சி பண்ணும்போது உங்கள் உடலில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பயிற்சி பண்ணிக்கிட்டே நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சியும் வஜ்ராசனமில் உட்கார்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி என்னால் வஜ்ராசனமில் உட்கார முடியல அப்படின்னா கால் சம்மணமிட்டும் உட்காந்துக்கலாம். இல்லை வயசானவங்க என்னால் கால் மடக்கி உட்கார முடியல அப்படின்னா சேரில் கூட உட்காந்து பண்ணலாம் நம்ம. ஆனால் மிக முக்கியமாக ஒரு ஒரு பயிற்சியிலையும் கவனிக்க வேண்டியது உங்கள் முதுகு தண்டுவடம் நேராக நிமிர்ந்த நிலையில் இருக்கான்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ பயிற்சி ஆரம்பிச்சுக்கலாமா? இந்த பயிற்சி உங்களுடைய மூக்கின் வழியாக இன்ஹேல் பண்ணி நல்ல வயிற பலூன் மாதிரி விரிதலுக்கு கொண்டு வந்துட்டு மெதுவாக வாய் வழியாக ப்ளசண்ட்டாக எக்ஸேல் பண்ண போகிறோம். ஒவ்வொரு எக்ஸேலையும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வயிறு நல்லா உள்ளே போகணும். ஒவ்வொரு இன்ஹேலையும் வயிறு நல்லா வெளியே வரணும். இதில் சின்ன மாற்றம் என்னென்னா, ஒவ்வொரு இன்ஹேலும் மூக்கின் வழியாக எடுக்கும்போது வயிறு நல்லா விரிதலுக்கு வருது, ஆனால் எக்ஸேல் மட்டும் வாய் வழியாக நல்லா எவ்வளோ நீட்டிச்சு கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ண முடியுமோ கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணுங்க. இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னா, நம்ம நார்மலாக மூக்கின் வழியாக நல்லா லாங் அண்ட் டீப் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது உங்களுடைய தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படுறதை விட இந்த பிரணயமில் இப்படி வாய் வழியாக எக்ஸேல் பண்ணும்போது உங்களுடைய வயிறை நல்லா உள்நோக்கி உங்களால் கொண்டு போக முடியும். வயிறுக்கும் ஒரு நல்ல மசாஜ் கிடைக்கும், தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படும், உங்களோட வயிறும் நல்ல வயிறில் இருக்கிற தசை பகுதிகளும் சீரான நிலைக்கு வர ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியும் 5-10 நிமிடங்கள் வரை பண்ணலாம். இன்னொரு அற்புதமான விஷயம், எல்லாரும் பண்ணக்கூடிய மிக எளிமையான பயிற்சி இந்த பலூன் பிரணயமம். நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஏன் திருப்பி திருப்பி இன்ஹேல் பண்ணும்போது வயிறு நல்லா விரியணும், எக்ஸைல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே போகணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, இதுதாங்க சரியான மூச்சு பயிற்சி. இந்த ஃபார்முலாவை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எல்லா மூச்சு பயிற்சிகளையும் ரொம்ப சுலபமாக நம்மளால் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னும் போது இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்தில் உங்களுடைய தலைவலி எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடும். அதீத ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போதும் இந்த பிரணயமம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் பாடி அண்ட் மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சிறந்த பயிற்சியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிங்க. இப்போ பலூன் மூச்சு பயிற்சி பார்த்தீங்க இல்லையா? ஸோ எப்படி பலூனே இல்லாமல் உங்கள் வயிறையே ஒரு பலூனாக நினச்சி ரொம்ப அற்புதமான ஒரு மூச்சு பயிற்சி பார்த்தோம். இதோடைய பெனிஃபிட்ஸை வந்து திருப்பி ஒரு சின்ன ரிகேப் பண்ணிக்கலாம். மெயினாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய உடலில் இருக்கிற கழிவுகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேற்றப்படுது உடல் ரீதியாக. மனம் ரீதியாக ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ரொம்ப மைண்ட் ஹைப்பராக இருக்குது, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஆஃபீஸில் நீங்கள் எங்கே உட்காடுறீங்களோ அந்த இடத்துலருந்தே ரொம்ப சுலபமாக பண்ணும்போது உங்கள் மைண்ட் காம் டவுன் ஆகுது. அதிக ஸ்ட்ரெஸ்னால தானே மெயினாக தலைவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எதுக்கு வருதுன்னே தெரியாது. ஸோ இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது தலைவலி உடனடியாக நமக்கு வந்து சரி பண்ணிக்க முடியுது. அப்போது தொடர்ந்து பயிற்சி பண்ண 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 இதோடைய இன்னும் பல பயன்களை உணர முடியும் நம்மளால். இதை பற்றி பயன்கள் நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி, பட் ஒரு ஒருத்தரும் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ண 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 இன்னும் பல அற்புதமான பயன்களை உணர ஆரம்பிப்பீங்க. நன்றி, வணக்கம்.